மாணவர்கள் உங்களுக்கு என்ன புரிகிறதோ அதை படித்து திறமையை வெளிப்படுத்தினால் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேச்சு. திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் 40 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ முன்னிலையில் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் தாட்கோ தலைவர் மதிவாணன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கூண்டி கே கலைவாணன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன், மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளியில் நவீன கணினி வகுப்பறைகள், அங்கன்வாடி மையம், புதிய வகுப்பறைகள், கட்டுமான பணிகள், 1957 அறிஞர் அண்ணா திறந்து வைத்த நூலகம், ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைகள் மூடப்படுகின்றன என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளதை பார்வையிட்டு நூலக வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். இந்நிகழ்வில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசுகையில், முதல்வரின் காலை உணவு திட்டமும் நான் முதல்வன் திட்டமும் பெருமளவிலான வெற்றி பெற்ற திட்டமாகும். மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு எந்த துறையின் மீது ஆர்வம் உள்ளதோ அதில் தனி கவனம் செலுத்தி உங்கள் தனி திறனை வளர்த்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், விலையில்லா மிதிவண்டிகள் 4,87,00,000 மதிப்பில் 10,111 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் திட்டத்தின்படி வழங்கப்படுகிறது. இது சைக்கிள் வழங்கும் நிகழ்வு என்று நினைக்காமல் வாழ்க்கை சக்கரத்தை மாற்றும் நிகழ்வாக பார்க்க வேண்டும். கவனம் முழுவதும் படிப்பு சார்ந்திருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அறிவுரையை ஏற்று கவனம் செலுத்த வேண்டும். தந்தைஸ்தானத்திலிருந்து முதலமைச்சர் திட்டங்கள் தீட்டி வருகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார்.